எம்ஜிஆர் தொடங்கிய அஇஅதிமுக இன்றும் ஆட்சியில் உள்ள நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தியும் அவர் பெயரை பயன்படுத்தியும் அரசியல் கட்சிகளும் பிரபலங்களும் பேசத் தொடங்கியிருப்பது பல்வேறு தரப்பினர்களின் மத்தியிலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல் என்று பல பட்டங்கள் எம்ஜிஆரின் பெயருக்கு முன்னால் இருப்பது எல்லாம் அவரை பெரிதும் விரும்பிய தமிழக மக்களால் கொடுக்கப்பட்டவை. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து கோலோச்ச முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் என்றால் அது மிகையல்ல. திரைப்படங்கள் மூலம் பெரியார் அண்ணாவின் சமூக கருத்துக்களை மக்களிடம் விதைத்து அதை கடைசி வரை கடைபிடித்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இடம் பிடித்தவர் எம்ஜிஆர். இன்றைக்கு தமிழக அரசியல் மேடைகளில் அதிமுக அல்லாத கட்சிகளும் எம்ஜிஆரை முன்வைத்தும் அவரது ஆட்சியை பாராட்டியும் பேசி வருகின்றன. 2018 ஆண்டு சென்னையில் தனியார் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், தமிழகத்தில் நல்லாட்சியை தந்தவர் எம்ஜிஆர் என்றும் அவர் கொடுத்த நல்லாட்சியை தன்னாலும் கொடுக்க முடியும் என பேசினார். மக்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவன் விட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியும்ங்கிற நம்பிக்கை எனக்கு. கடந்த மாதம் பாஜக நடத்திய வேல் யாத்திரையின் போது வெளியிட்ட வீடியோவில் எம்ஜிஆர் ஆட்சியை பாஜகவால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று பிரச்சாரம் செய்தது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார், நல்லாட்சி தந்தவர், காமராஜர் ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க எல்லாரும். நாங்களும் கூட காமராஜரை பற்றி பேசுகிறோம். அப்படின்னா அவங்கள வந்து அந்த மாதிரி தலைவர்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க முடியுமா என்ன? முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கிறாரு, அவர் ஃபார்வர்ட் பிளாக் வச்சுருந்தார், அதனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாத்திரம்தான் அவரை கொண்டாடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்களை எல்லாருமே எடுத்து கொண்டாடுவார்கள். அந்த அளவில் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் நினைக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், எம்ஜிஆர் கனவின் நீட்சி நான் தான் என்றார். இப்போதும் எம்ஜிஆர் எங்கள் சொத்து என்றும் அவர் பேசினார். மதுரையை மாற்றி காட்ட வேண்டும் என்ற கனவு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு. இதை இரண்டாம் தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அந்த கனவின் நீட்சி தொடர்ச்சி நான். அதிமுக இன்றும் ஆட்சியில் இருக்கும் நிலையில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரை ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பாஜகவினர் சொந்தம் கொண்டாடுவதற்கு அக்கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக அன்று பார்க்கப்பட்டவர் ஜெயலலிதா. அதனால்தான் ஜெயலலிதாவை மக்கள் எளிதாக ஏற்றுக்கொண்டனர். இன்று எம்ஜிஆரின் பெயரை பயன்படுத்துபவர்களை அவரின் நீட்சியாகவோ வாரிசாகவோ தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதற்கு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளில்தான் விடை கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.